கமல் பாஜகவின் பி டீம், சீமான் பாஜகவின் சி டீம், டிடிவி தினகரன் பாஜகவின் டி டீம் என்றெல்லாம் தொடர்ந்து அவதூறுகள் பேசப்படுகின்றன. அதிமுக பாஜகவின் அடிமை என்று கூட புகார்கள் கூறப்பட்டன. காங்கிரஸ் இருந்தால் திமுகவுக்கு சிறுபான்மை வாக்குகள் கிடைப்பதற்கு நம்பகத்தன்மை கிடைக்கும். தேர்தலில் திமுக வென்றால் அதற்கு பிறகு திமுகவும் மத்திய அரசுடன் இணக்கம் காட்டத் தொடங்கும். திமுக அமோக வெற்றி பெறும் என்று கருத்து கணிப்புகள் கூறுகின்றன. தென் மாவட்டங்களில் அதிமுகவின் வாக்குகளை சுமார் 20 தொகுதிகளில் அமமுக கணிசமாக பிரிக்கிறது. மேலும் சுமார் 20 தொகுதிகளில் ஓரளவு அதிமுக வாக்குகளை அமமுக பாதிக்கிறது. இந்த தொகுதிகளில் திமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளும் நல்ல வெற்றியை பெறக்கூடும் என்று கருத்து கணிப்புகள் கூறுகின்றன. இந்த வகையில் டிடிவி தினகரனின் அமமுக திமுக வெற்றி பெற உதவுகிறது. அதிமுகவின் தோல்விக்கு காரணமாக இருந்தால்தான் டிடிவி தினகரனின் செல்வாக்கு எடப்பாடியும் பன்னீரும் உணர்வார்கள் என்பது அமமுகவின் கணக்கு. அதிமுகவை பலவீனப்படுத்தி அமமுக என்ன லாபம் அடையும் என்பது தேர்தல் முடிவுக்கு பிறகு தெரியும். கொங்கு மண்டலத்தில் முக்கியமாக கோவை போன்ற இடங்களில் கமல் கணிசமாக வாக்கு பெற வாய்ப்பிருக்கிறது. அவருடைய மக்கள் நீதி மையமும் அதிமுகவின் வாக்குகளை பிரிக்கும் போல தெரிகிறது. அதனால் திமுகவும் கூட்டணி கட்சிகளும் கணிசமான இடங்களை பெறக்கூடும். சென்னை, மதுரை போன்ற இடங்களில் கூட அதிமுகவுக்கு போகிற வாக்குகளை பிரித்து திமுக வெற்றி பெற கமல் உதவக்கூடும். அந்த வகையில் டிடிவியும் கமலும் இந்த தேர்தலில் திமுகவுக்கு மறைமுகமாக உதவுவார்கள் என்று கணிப்புகள் கூறுகின்றன. டிடிவி தினகரனின் பேச்சுக்களும் நேரடியாக அதிமுகவை தாக்குகின்றன. கமல் திமுக அதிமுக என்று விமர்சனம் செய்தாலும் அதிமுகவுக்கு தான் அவருடைய பாதிப்பு அதிகம் இருக்கும் போல தெரிகிறது. தனியாக களம் காணும் சீமான் திமுக அதிமுக எதிர்ப்பு வாக்குகளை பிரிப்பார். ஆனால் அவரும் கூட திமுக வெல்வதற்கான சூழ்நிலையை ஏற்படுத்தி விடுவார். டிடிவி, கமல், சீமான் மூவரும் சேர்ந்து சுமார் 15% வாக்குகளை பெறுவார்கள். திமுக கூட்டணிக்கும் அதிமுக கூட்டணிக்கும் சுமார் 15% வாக்கு வேறுபாடு இருந்தால் அதற்கு இவர்கள் மூவரும் காரணமாக இருக்கக்கூடும். ஜனநாயகத்தில் ஒருவர் மற்றவருக்கு உதவி செய்து விடுவதும் தவிர்க்க முடியாதது அல்லவா? உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த எம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க.